இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு ஒரு மிகப்பெரிய ஐந்து இலக்க எண்ணானது ஐந்து ஆறு மற்றும் ஏழு என்ற எண்களால் வகுக்கப்படுகிறது இப்படி வகுக்கும்போது ஒவ்வொரு நிகழ்வின் போதும் ரெண்டு மீதமாக கிடைக்கிறது அப்படி என்றால் அந்த எண் என்ன இந்த கணக்கை ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணணும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கணக்கு போடணும் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு மிகப்பெரிய ஐந்து இலக்கை எண் ஒரு மிகப்பெரிய ஐந்து இலக்கை எண் எப்படி இருக்கும் ஐந்து இலக்கத்துலேயுமே ஒன்பதுகள் நம்ம எழுதணும் அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய ஐந்து இலக்கை எண் இதோட நான் ஒரு ஒன்றை ஆட் பண்ணால் கூட எனக்கு ஒரு லட்சம் அப்படிங்கிற ஆறு இலக்கை எண்ணாக மாறிடும் சோ இதுதான் மிகப்பெரிய ஐந்து இலக்கை எண் ஆனா இந்த ஐந்து இலக்கை எண் ஐந்தால ஆறால ஏழால வகுக்கும்போது ரெண்டு மீதியா கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது அப்போ அந்த நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும் ரெண்டு மீதியா கொடுக்கக்கூடிய நம்பரை டைரக்டா நம்பரால கண்டுபிடிக்க முடியாது அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜீரோவை மீதமாக கொடுக்கக்கூடிய என்ன முதல்ல கண்டுபிடிக்க போறேன் ஜீரோவை மீதமாக கொடுக்கக்கூடிய நம்பர்னா என்ன ஐந்தால முழுமையா வகுபடணும் ஆறால மு முழுமையா வகுபடணும் ஏழால மு முழுமையா வகுபடணும் அப்படிதான் அது ஜீரோவை கொடுக்கக்கூடிய மீதி ஜீரோவை கொடுக்கக்கூடிய எண்ணா இருக்கும் அப்போ ஐந்தால ஆறால ஏழால வகுபடக்கூடிய ஒரு எண்ணை முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு பேரு எல்சிஎம் அப்படின்னு பேரு இப்போ ஐந்து ஆறு ஏழுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி ஐந்து ஆறு ஏழை டைரக்டாக பெருக்குனாலே போதும் ஏன்னா இங்கே ஐந்துங்கிறதும் பகாயன் ஏழுங்கிறதும் பகாயன் ஸோ பெருக்கு நாளை கிடச்சிடும் அஞ்சால் ஆறு பெருக்குனா முப்பது முப்பதால் ஏழை பெருக்குன்னா இரநூத்தி பத்து இப்போ இந்த இரநூத்தி பத்தை ஐந்தால வகுத்தாலும் ஆறால வகுத்தாலும் ஏழால் வகுத்தாலும் மீதியின்றி வகுபடும் சரி அப்போது இந்த இரநூத்தி பத்தால் நான் இதை வகுக்க போகிறேன் அதாவது இது மீதி இன்றி வகுபடுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஏன்னா இரநூத்தி பத்துங்கிறது அஞ்சால ஆறால ஏழால வகுபடுச்சுன்னா இரநூத்தி பத்தால் வகுபடக்கூடிய எல்லா எண்களுமே ஆறால ஏழால மீதி இன்றி வகுப்படும் சரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதை இரநூத்தி பத்தால வகுத்து மீதி ஜீரோ வருதா வல்லையான்னு செக் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு நாலு வாட்டி நாலு வாட்டி போட்டால் எட்நூற்றி நாற்பது கிடைக்கும் இப்போ இதை கழிச்சோம் அப்படின்னா நூற்று ஐம்பத்தி ஒன்பது கிடைக்கும் இருந்து ஒரு ஒன்பதை கீழே இறங்கிக்கலாம் இப்போ ஏழு வாட்டி வரும் ஏழு வாட்டி போட்டோம் அப்படின்னா ஆயிரத்து நானூற்று எழுபது கிடைக்கும் இப்போ இதை நம்ம கழிக்கலாம் கழிச்சா நூற்றி இருபத்தி ஒன்பது கிடைக்கும் மேல இருந்து ஒரு ஒன்பதை கீழே இறக்கிக்கலாம் இப்போ அடுத்தது ஆறு தடவை வரும் ஆயிரத்து இருநூற்று அறுபது மீதியாக நமக்கு கிடைக்கிறது முப்பத்தி ஒன்பது கிடைக்கிது அப்போது இரநூத்தி பத்தால தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முழுமையாக வகுபடலை மீதி எவ்வளவு கிடைக்கிது முப்பத்தி ஒன்பது கிடைக்கிது இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த நம்பர் முழுமையாக வகுபடணும் அப்படின்னா இதிலேருந்து முப்பத்தி ஒன்பதை கழிச்சிட்டா போதும் அந்த நம்பர் இரநூத்தி பத்தால் முழுமையாக வகுபடும் ஸோ தொண்ணூற்று ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து முப்பத்தி ஒன்பதை நாம் கழிக்கணும் அப்படி கழித்தா நமக்கு கிடைக்கிறது தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது இப்போது இது ஒரு ஐந்து இலக்க எண் இந்த ஐந்து இலக்கை எண்ணானது இருநூற்று பத்தால் முழுமையாக வகுப்படும் அப்படி முழுமையாக வகுபடுதுனா என்ன அர்த்தம் ஐந்தால ஆறால ஏழால முழுமையாக வகுபடுதுன்னு அர்த்தம் ஆனால் நமக்கு மீதி என்னவா வேணும் ரெண்டு வேணும் மீதி ரெண்டு வேணும்னா ரெண்டை இதோட கூட்டிக்கணும் அப்போது இதனுடைய ஆன்சர் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காம டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பா உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்க வீடியோவா வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்